வணக்கம் வந்தனமே நமஸ்கார்ஸ் வெல்கம் டு ndtalks. இன்றைக்கி நம்ம ndtalks-ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம், முதல்ல கோழி வந்ததா இல்லை முட்டை வந்ததா? ஸோ இந்த கேள்வி வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு சயின்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களால ஒரு ஊர்ஜிதமான ஒரு பதிலுக்கு வர முடியல, நம்மளும் எந்த ஒரு பதிலும் வர முடியல. நம்ம என்ன சொன்னாலும் எதிர்வாதம் அப்படிங்கிறது வேறு மாதிரி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு முடிவெளி அப்படி இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ சயின்டிஸ்ட் வந்து இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின செய்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், முதல்ல எது வந்தது அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ரைட், சரி. இது வந்து டேபிளை குத்தி இதுக்கு மேலே மாறவே மாறாது, இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் ஏறத்தாழ சொல்லலாம். அட்லீஸ்ட் இப்போ இருக்கிறதுக்கு ஊர்ஜிதமான ஒரு இது, மாற்றுக்கருத்து கொடுக்க முடியாத அளவுக்கு ஊர்ஜிதமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியுமாக இது இருக்குது. அதனால் இப்போ கண்டுபிடிச்ச மட்டும் இது உண்மை அப்படிங்கிறது தாராளமாக நம்ம வந்து நம்பிக்கலாம். இது யார் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சைனாவை சேர்ந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நான்ஜிங் அப்படிங்கிறவங்களும் யூகேவை சேர்ந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் இருந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதுக்குண்டான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, முழுசும் அழிஞ்சு போன இனமாக இந்த ஸ்பீஷிஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய அந்த ஃபாசில்ஸ் புதைப்படிமானங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதில் 51 வகை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ உயிரோடு இருக்கக்கூடியதில் வந்து 29 வகையான ஸ்பீஷீஸை எடுத்துக்கிட்டாங்க. இதில் ரெண்டு வகைப்படுத்துகிறாங்க, ஒன்று ஓவி பேரஸ் அப்படின்னு சொல்லியும் இன்னொன்று விவி பேரஸ் அப்படின்னு சொல்லி. ஓவி பேரஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, முட்டை வச்சு கொஞ்சம் பொறிக்கக்கூடிய அந்த ஒரு இனம். விவி பேரஸ் அப்படின்னு சொல்கிறா நேரடியாக அந்த குட்டி போடக்கூடிய அந்த ஒரு இது இனம். இது ரெண்டையும் வந்து வகைப்படுத்தி இதனுடைய மூதாதையர்கள் காலத்திலேருந்து இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி அப்படி எடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. இதில் மூன்று வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து பறவை இனம், இன்னொன்று ஊர்வனம் இந்த ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று மேமல்ஸ், அதாவது இப்போ நம்ம எல்லாம் மேமல்ஸ் தான் பாலூட்டி இனங்கள்னு சொல்லக்கூடியது. இந்த மூணு ஸ்பீஷீஸையும் அப்படியே முன்னாடி போகிறாங்க, பல மில்லியன் வருஷம் அந்த முன்னாடி அந்த ஃபாசில்ஸ் எல்லாம் இருந்து பார்த்திங்களா, அவ்வளோ தூரம் வந்து முன்னாடி போய் இதனுடைய ஆன்சிஸ்டர்ஸ் மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, எல்லா உயிர்களுமே குட்டி போடக்கூடிய அமைப்பில் தான் வந்து இருந்திருக்கு. முட்டை வைத்து அடகாச்சு குஞ்சு பொறிக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு எந்த உயிர்கிட்டையுமே கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது எப்போ முதல் முதல்ல நடந்தது அப்படின்னு சொன்னால், பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லா உயிர்களும் நீரிலிருந்து தான் தொடங்குச்சு அப்படிங்கிறது ஊர்ஜிதமான ஒரு செய்தி. அப்போது நீரிலிருந்து அந்த நிலப்பரப்புக்கு உயிரினங்கள் அப்படி வர ஆரம்பிக்குது. இந்த பரிணாம வளர்ச்சி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், 320 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போது இந்த நீர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிரினம் அப்படிங்கிறது வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போ வெளியே வரும்பொழுது வெளியே எந்த உயிரினமும் கிடையாது, எல்லாமே நீர்லேருந்து இப்போ தான் புதுசாக வெளியே வர ஆரம்பிக்குது. வெளியே வரும்பொழுது பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல்னால அதுக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரே என்வாயன்மெண்ட் தான், ஒரே மாதிரி தான் இருக்குது, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அந்த குட்டி போடுறது அப்படின்னு சொல்கிறது பாட்டுக்கு நார்மலாக அது நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனால் வெளியே அந்த சூழல் சரியில்லை அப்படிங்கும் பொழுது, தனக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்தில் அந்த குட்டியை வந்து பிறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடிவை அந்த உயிரினமே எடுக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. நீர்லேருந்து வெளியே வரும்பொழுது அந்த நீரினுடைய தன்மை அப்படிங்கிறது அந்த உடலுக்கு எப்பவுமே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி வந்து தோல் வந்து நீர்த்தன்மையோடு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து பரிணாம வளர்ச்சியில் நீரை வந்து உடலுக்குள்ளே தக்கி வைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, தோலில் வந்து அந்த நீரினுடைய தன்மையை இருக்க வைக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் நம்மளுக்கு அந்த வேர்க்கிறது, உடலில் வந்து தண்ணியினுடைய அளவு இவ்வளோ இருக்குன்னெல்லாம் சொல்கிற பார்த்திங்களா, இதெல்லாம் பரிணாம வளர்ச்சினால உண்டானது தான் அப்படிங்கிறாங்க. இதில் பெஸ்ட்டு எவல்யூஷனுடைய ஒரு பெஸ்ட்டு இது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த முட்டையை வந்து ஒரு உயிரினம் உருவாக்குச்சு பார்த்திங்களா, அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு எவல்யூஷனுமே வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா, எக்ஸ்டெண்டட் எம்ப்ரியோ ரிட்டென்ஷன் இஇஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்றுக்குள்ளே கரு உருவாகும், கரு முழுசும் உருவானதுக்கப்புறம் அந்த உயிர் அப்படிங்கிறது அந்த இது முழுசாக அந்த உடம்பு அப்படிங்கிறது வெளியே வரும். இதுதான் நார்மலாக நடக்கக்கூடியது. ஆனால் இந்த பரிணாம வளர்ச்சியினால் வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலை சரியில்லை, இந்த சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் காலம் தாழ்த்தி இந்த உயிர் அப்படிங்கிறத பிறக்க வச்சா நல்லாயிருக்குன்னு அந்த பெண் இனம் வந்து முடிவு பண்ணும் பொழுது, அந்த பரிணாம வளர்ச்சி எப்படி ஆகுதுன்னு சொன்னால், அந்த கரு இருக்குது பார்த்திங்களா, முழுசாக உருவாகாமல் ஆனால் உருவாவதற்குண்டான எல்லா விதமான ஏதுவான பொருட்களோட, அதுக்கு பேர் என்னென்னு சொன்னால் ஆம்னியாட்டிக் எக் அப்படிங்கிறாங்க, உள்ள நீர்த்தன்மை இருக்கும், அதற்குண்டான உஷ்ணம் இருக்கும், அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ப்ரோட்டீன் இருக்கும், நம்ம சாதாரண கோழி முட்டையில் என்னென்ன இருக்குது அதே தான், அந்த மாதிரி ஒரு உருவத்தை அமைச்சு இதில் ஹார்ட் ஷெல்லு சாஃப்ட் ஷெல்லு அப்படின்லாம் இருக்குது. அந்த மாதிரி அந்த பரிணாம வளர்ச்சியினால் அந்த முட்டை அப்படிங்கிறது உருவாக்கி, இதெல்லாம் தொடர்ந்து நடக்கிறது, பல வருஷம் தொடர்ந்து நடக்கக்கூடிய டக்குன்னு ஒன்று அடுத்த நாளே நடக்கக்கூடியதில்லை.
இந்த மாதிரி ஒரு சில உயிரினங்கள் அந்த பரிணாமத்திற்கு ஏற்ற மாதிரி மாறி அந்த முட்டை அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு அமைப்பை முட்டையிடுவது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை தன்னுடைய உடலில் அது உருவாக்கிக்குச்சு அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த முட்டையிட்டு அதை அடைகாத்திருக்கும் பொழுது இந்த காலம் வரைக்கும் அது பொறுத்திருந்து அது பிறந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த எண்ணங்கள் பாருங்களேன், அந்த உடலினுடைய அமைப்பு அப்படியே மாறி 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 ஒரு ஒரு உயிரினத்திற்கும் இந்த அந்த உயிரினத்திற்கு ஏற்றாற் போல் இத்தனை நாளில் அந்த குஞ்சு பொறிச்சு வெளியூறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு வந்து அது வந்தது. ஸோ இது பரிணாம வளர்ச்சியினால் பின்னாக வந்ததே அன்றி முதல் முதல் வந்தது எல்லாமே இந்த ஃபாசில்ஸு அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது முதல்ல அது வந்து இனப்பெருக்கம் அப்படின்னு செஞ்சு அந்த இனத்தை வளர்த்துவதற்கு முற்படும் பொழுது ஃபஸ்ட்டு வந்தது குட்டி இடுவது தான், அதுதான் வந்து முதல் பிறப்பாக வந்ததே தவிர முட்டை வைப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு எந்த உயிரினங்கள்ட்டையுமே ஆரம்ப காலத்தில் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய இப்போ நம்மளுக்கு வந்து பாம்பு பல்லி எல்லாம் முட்டை வச்சு தான் குஞ்சு வரிக்குதுன்னு பார்க்குறோம் இல்லையா. ஆனால் லைவ் பேரிங் லிசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 வகையான ஸ்பீஷிஸை சொல்கிறாங்க. அது நேரடியாக குட்டி போடக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பல்லி வகைகள். இது சயின்டிஸ்ட் இன்னும் ஆச்சரியப்படுத்துறதுக்கு என்னென்னா, இப்போ இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, நேரடியாக குட்டி போடக்கூடிய அந்த அமைப்பு இருக்கக்கூடிய அந்த பள்ளி இனங்கள், அது எப்போ நினச்சாலுமே அந்த முட்டை போடக்கூடிய அந்த அமைப்புக்கு அதனால் மாற முடியும் அப்படின்னும் சொல்லப்படும். ஸோ மனிதனை காட்டிலும் மேமல்ஸ் நம்ம பாலூட்டிகள்னு இருக்கு பார்த்திங்களா, ஸோ மற்ற இதர பாலூட்டிகளை காட்டிலும் இந்த மாதிரி இந்த பறவைகளோ இல்லை அதுவும் ரொம்ப பர்டிகுலராக இந்த ஊர்வனன்னு சொல்லக்கூடிய அந்த ரெப்டைல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு இந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக அதனால் முன்னுக்கோ பின்னுக்கோ அதனால் போய்க்க முடியும். அது வந்து குட்டி போடணும்னு நினச்சதுனாலும் அது இம்மிடியட்டாக அதனால் மாற முடியும். முட்டை போடணும் அப்படின்னு நினச்சதுன்னா அது இம்மிடியட்டாக அதனால் மாற முடியும். ஸோ நீருக்கும் நிலத்துக்கும் இன்ன வரைக்கும் ரொம்ப நியரஸ்டான ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடியது எல்லாமே இந்த ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்வனக்கிட்ட மட்டும்தான். மற்ற எல்லாமே ரொம்ப அப்படி நீண்டு வந்துட்டோம். இப்போ மனுஷன் முட்டை போடணும்னு நினச்சி உடனே பண்ண முடியுமா? வாய்ப்பில்லை. ஆனால் இந்த ஊர்வன அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்போ வேணாலும் அதனால் மாற முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதிலிருந்து அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு நிறைய எதிர்வாதங்கள் வைத்தாலும் கூட, இன்னும் இந்த மாதிரி மாறி இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய எதிர்வாதங்கள் வைத்தாலும் கூட இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சி இத்தனை ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்டென்ட் ஸ்பீஷீஸ் எடுத்துட்டோம், இத்தனை ஸ்பீஷீஸ் வந்து இப்போ லைவாக இருக்கக்கூடியதை எடுத்துட்டோம், இதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக முதல் அமைப்பு அப்படிங்கிறது முட்டை போடக்கூடிய அந்த அமைப்பு கிடையாது. ஸோ அதனால் கோழி வந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ முதல்ல ஒரு உயிர் அப்படிங்கிறதான் வந்ததே தவிர அந்த முட்டை அப்படிங்கிறது வர கிடையாது அப்படிங்கிற ஒரு ஊர்ஜிதமான ஒரு செய்திக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சயின்டிஸ்ட் உலகம் அது என்ன சொல்ல வருது, ஓகே ஸோ இப்போ கண்டுபிடிச்ச மட்டும் முதல் வந்தது கோழி வந்து தான் முட்டை வந்தது அப்படின்னு கேட்டால், முதல்ல கோழி வந்திருக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் தான் ரொம்ப அதிகமே தவிர முட்டை வருவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. ரைட். ஸோ இதுதான் கன்க்ளூஷனாக அவர் சொல்லக்கூடியது. ஸோ அவங்க எடுத்த அந்த ஸ்பீஷிஸ், இப்போ கோழி இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி கோழி இப்படி இருந்திருக்காது, அதனுடைய மூதாதையர்கள் வேறு உருவத்தில் இருந்திருக்கலாம், அது அப்படியே மருவி மருவி இன்னைக்கு கோழி மாதிரி இப்படி ஆயிருந்திருக்கலாம், இல்லை அந்த கோழியினுடைய ஸ்பீஷிஸில் ஒரு இனமே முழுசாக அழிஞ்சு போயிருந்திருக்கலாம். ஸோ அந்த ஃபாசிலைஸ்டில் வந்து அந்த மாதிரியும் இருக்கும். லைவாக இப்போ இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்ததில் இவங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஊர்ஜிதமான செய்தி முதல்ல கோழி தான் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. பார்க்கலாம், தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, இனி புது புது ஏதாவது தகவல்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதிர்கள், நான் அவங்க இடத்துல தண்டை பாணி போவேன்.